பிடியதன் ஒரு உமை குளமிகு கரியது படிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகன பதிவர அருளினல் மிகு கொடை வடிவினற்பயில் வழி பழமுற இறையேவேல் வேல் முருகா ஸ்ரீவேல் முருகனுக்கு அரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன டாக்டர் மகேஷையர். ஒவ்வொரு நாளும் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியை பார்த்துட்டுருக்கிற நிறைய பேருக்கு ஆன்மீக தகவல், பிரத்யேகமாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப பயனுள்ளதாக இருந்துருக்கு. இன்றைக்கி நம்ம அற்புதமான ஆன்மீக தகவல் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ராசி பலன், அதற்கு முன்னாடி இன்றைய தேதியும் தேதிக்குண்டான சிறப்புகளும். இன்னொன்று, எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தோடு தான் இந்த நிகழ்ச்சி நம்ம ஆரம்பிப்போம். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருக்க, இந்த ராஜாவுக்கு சீன நாட்டிலேருந்து வந்த ஒருத்தர் ரெண்டு பறவைகளை கொடுத்தார். இப்போ அதை மந்திரிகிட்ட கொடுத்து இதை நல்லா பயிற்சி பண்ணுங்கள், பயிற்சி பண்ணி இந்த பறவையை வந்து ஒரு வாரத்துக்குள்ளே நல்லா பயிற்சி ஆக்கணும் அப்படின்னு சொன்னார். அதில் இரண்டு பறவையில் ஒரு பறவை ரொம்ப அழகாக பயிற்சி எடுத்து இன்னொரு பறவை அந்த கிளையை விட்டு இறங்கவே கிடையாது. இப்போ ராஜா வந்து பார்க்குறார், என்ன மந்திரியாரே என்ன ஆச்சுன்னு கேட்குறார். ஒன்று மட்டும் பறக்கிறதோ, ஒன்று பறக்க மாட்டேங்கிறது. சரி, அதுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவரை கூப்பிட்டு வந்து எல்லாம் பகையில் அதுக்கு நன்னாக தான் இருக்குது, ரெக்கையெல்லாம் நன்னாக தான் இருக்குது, ஆனாலும் அந்த கிளையை விட்டு அது நகரவே இல்லை, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி போயிட்டார். ராஜாவுக்கு கோபம் வந்துடுது, ஏதோ மனசில் போட்டு உறுத்துறது. இந்த பாரு, இனி ரெண்டே நாள் உனக்கு டைம், இந்த கிளையை விட்டு இது பறந்தாகணும், இல்லைன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது, நீ கண்டிப்பாக பண்ணி ஆகணும்னு போயிட்டார். இவர் பயந்து போய் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவர் அரண்மனையிலேருந்து பார்த்தா அந்த புறா அங்கே நிற்கிறத தெரியும், அவருக்கு அந்த பறவை அங்கே நிற்கிறத தெரியும். அப்போ காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறார், அதே இடத்துல இருக்கிறது. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பார்க்குற, அதே இடத்துல நிற்கிறது. கோவம் வந்துடுத்து இருக்கு, என்னையா அது, நம்ம சொல்லியும் பறக்க விடலையேன்னு சொல்லி நேராக அவர் மந்தியாட்டை கேட்குறாரு. இல்லை, அது அந்த இடத்த விட்டு அந்த கிளையை விட்டு நகரவே மாட்டேங்கிறது. உடனே அந்த ஊரில் வேடன்கள் இருப்பாங்க, அவங்கள கூட்டு வான்னு சொன்னார். அவங்கள கூட்டு வந்த உடனே இவர்கிட்ட விடு, இவர் பயிற்சி பண்ணட்டும்னு சொல்லிட்டு ராஜா போயிட்டார். ஒரு ஒரு மணி நேரம் இருக்கும் ராஜாவுக்கு ஒரு தகவல், அந்த பறவை பறந்துருத்துன்னு சொல்லி. இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது, இத்தனை நாள் ஆச்சு பறக்கவே கிடையாது, இவர் வந்தோடனே எப்படி பறந்தது அப்படின்னு சொன்னோடனே அவர்கிட்ட கேட்டார். எப்படி, என்ன ரகசியம்னு கேட்டோன்னா அவர் சொன்னார், ஒன்றும் கிடையாது, நின்றுட்டு இருக்கிற கிளை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளையை வந்து உடச்சி விட்டுவிட்டேன், உடனே அது முயற்சி பண்ணிச்சு பறக்கிறதுக்கு, ஓ அது நமக்கு பறக்க தெரியும்னு சொல்லி பறக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே பெரிய ஆச்சரியமாக போச்சு. இப்படி தான் மனிதர் வாழ்க்கையில், நமக்கு இதுதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே தொழிலை நம்பி நம்ம உட்காந்துட்டுருப்போம், ஒரே விஷயத்தை நோக்கி இருந்துட்டுருப்போம். அப்படி கிடையாது, நமக்கு எல்லாம் சாதிக்க முடியும், பல்வேறு தொழில்கள் புரிய முடியும், நம்ம ஆய்வு செஞ்சோம்னா நிச்சயம் வெற்றி பெற முடியும்னு சொல்லி எதற்கும் பயப்பட வேண்டாம், இறைவன் இருக்காங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோட இன்றைய தினம் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 14/2/2020 ஸ்ரீவிகாரியரிடம் மாசி மாதம் 2ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் சித்திரை, மதியம் 1:06 வரை. பின்பு சுவாதி, இன்றைய திதி சஷ்டி, சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரட்டாதி உத்திரட்டாதி. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. இன்னைக்கு சித்திர நட்சத்திரம் முடிஞ்சு சுவாதி நட்சத்திரம் இருக்கு. சுவாதி நட்சத்திரம் ராகு பகவானுடைய நட்சத்திரம், விசேஷகரமான நட்சத்திரம். சுவாதி சதயத்துக்கும் புனர்பூசத்துக்கும் பெரிய தோஷங்கள் தாக்காதுன்னே சொல்லுவா. அப்பேற்பட்ட அற்புதமான நட்சத்திரம். ராகுக்கு தோஷம் இருக்கிறவாள்லாம் இந்த சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு பிரார்த்தனை பண்ணிட்டோன்னா ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லி அம்மா அப்பா என்ன சொல்கிறாலோ அதன் பிரகாரம் நினைஞ்சாவா, மனசு திருப்தியோட எந்த காரியத்தை பண்ணாலும் வெற்றி அடையக்கூடிய தினம் அது. இன்றைய நாளில் எல்லா நாட்களும் சிறப்பாக இருக்கும்னு சொல்லி இன்றைக்கி நட்சத்திரம் இப்படி இருக்குது. இந்த நட்சத்திரத்தில் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு, பல காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், திடீர் பிரயாணமாக இருக்கும். ஏன்னா அது எவ்வளோ சம்பாதிச்சாலும் செலவாயிண்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். வேலை வாய்ப்பு இடமாற்றம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில சில விஷயங்களில் அப்பப்போ மனசங்கடாகவும் கொஞ்ச நேரத்தில் அது மாற்றங்கள் உண்டு. சில வெளியில் வாங்கக்கூடிய சாப்பாடு உணவுகள்லாம் சாப்பிடப்படாது, அது உடல் உபாதைகளை அடிக்கடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். சில நபர் பேசுறது அவள் பாட்டுக்கு பேசிடுவா, ஆனால் நம்மளுக்கு என்ன இப்படி பேசுகிறாள், நமக்கு ஒரு ரெஸ்பெக்டே இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணும். ஆனால் அவள் பாஷையே அப்படித்தான் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உங்கள் மனசில் மாறிக்கும்.
வியாபாரங்களில் மேலும் மேலும் வெற்றி பெறத்துக்கு உண்டான முயற்சிகள் எடுப்பேன். இன்னைக்கு திடீர்னு அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போய் வழிபடுறது, வேண்டுதல்கள் நிறைவேற்றக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. மேஷராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு மேஷராசி அன்பர்கள். ரிஷபராசி நேர்கள், சில விஷயங்களில் அப்பப்போ கவலைகள் தோணும், நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்விகள் மனசில் இருக்கு. எல்லாம் சரியாக எப்பேற்பட்ட பாதிப்பாக இருந்தாலும் மாறிடும், கவலைப்படலாம். கணக்கு வழக்குகள்லாம் சரியாக பார்த்து இன்னைக்கு சில விஷயங்களில் இன்றைக்கி உட்கார்ந்து பேசி இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நம்ம எப்படி தொழில் பண்ணணும், புதிய ஆட்கள் மாற்றணும், வேலை ஆட்களை மாற்றணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே தோணும். அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் நேரம் இருக்கும், அப்புறம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். சாயந்தர நேரத்தில் குடும்பத்தாரோட வெளியில் போயிட்டு வரக்கூடிய நாளாக இன்றைய தினம். ஒரு இடத்துலேருந்து வேலையை மாற்றி வந்துட்டால் திருப்பி அதே இடத்துல கூப்பிடுவோம். வெளிநாடு வாய்ப்பு தேடின்னு இருக்கிறவாளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு ரிஷபராசி என்பது. மிதுனராசி நேரி, பலவிதமான சிக்கல்களை பார்த்து ஒவ்வொரு விஷயம் நமக்கு பெருசாகவே தெரியல. நம்ம ஒன்று பேசுனா அவள் ஒன்று புரிஞ்சுக்கிறான், நம்ம ஒன்று சொல்ல வரோம் அவள் ஒன்று தெரிஞ்சுக்கிறான். இது இன்றைக்குள்ளே இந்த காரியம் முடிக்கணும்னு நினச்சின்னு இருக்க முடியவே மாட்டேங்குது, என்னன்னு தெரில, தடங்கள் ஆயிண்டே போகிறதே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அற்புதமான தினம். திடீர் சொந்த பந்தம் யாராவது முக்கியமான நபரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுக்கு வேலை இல்லை, இன்னொருத்தர் மூலமாக ரெஃபரன்ஸ் கிடச்சி வேலை கிடச்சிடும். கல்வித்துறையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், அரசு அதிகாரத்தில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 3 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் வழிபாடு மிதுனராசி நேர்கள். கடகராசி என்பது சுகமான நாள், நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். எதுவும் நடக்கலை நடக்கலைன்னு வருத்தப்பட்ட வாழ்க்கை சட்டு சட்டுன்னு ஒவ்வொரு காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாகிடும். திருமண காரியங்கள்லாம் கைகூடக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. வீடு ஆபரணங்கள் வாங்கி கொள்ளக்கூடிய அற்புதமான நாளாக, புதிய தொழில் பற்றிய சிந்தனைகள் உண்டு. இதுக்கு முதலீடு இருந்தால் நான் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவேன்னு எதிர்பார்த்த வாழ்க்கை அருமையாக அந்த முதலீடு வந்து சேரும். இன்றைய தினம் கடகராசி என்பர்களுக்கு பயந்த விஷயங்கள்லாம் ஒன்றும் இல்லாமல் போடும், கடன் சுமைகளை தீர்த்துடுவேன். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிரத்திங்கரா வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்கள் நன்மை பெயக்கக்கூடிய நல்ல நிறைய முயற்சிகள் எடுப்பேன், அந்த முயற்சிகள்லாம் அமோக வெற்றிகள். முடியாது முடியாதுன்னு பல பேர் டிஸ்கரேஜ் பண்ணுவான், நீங்கள் பல பேருக்கு என்கரேஜ் பண்ணியிருக்க உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுவோம், இல்லை குத்தம் சொல்லிகிட்டே இருப்பான், சொன்னால் சொல்லிட்டு போட்டு உங்களால் முடியாத காரியம் எது இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிறைய இருக்கும். பெண்கள் டியூஷன் சென்டர் நடத்தின்னு இருக்கலாம், பியூட்டிஷியனுக்கு படித்தலாம், ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருக்கலாம், நர்சிங்க்கு படித்தலாம், ஃபேஷன் டிசைனிங் முடிச்சலாம், டெய்லரிங் படிச்சுன்னு இருக்கவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. மரம் கார்பெண்டிங் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்குவா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்குவா, லேண்ட்லார்டாக இருந்துட்டு இருக்குவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் உண்டு. சிம்மராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் வாகனத்தை வேகமாக போகிறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அருணாச்சலேஸ்வர் வழிபாடு அண்ணாமலையார் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி நேர்கள் லாபங்கள் கூடி வரத்துக்குண்டான நல்ல நிறைய விஷயங்கள்லாம் அமோகமான பலன்கள் கிடைக்கும், பணமும் கிடைக்கும்ன்றது. எதிர்பார்த்த இடத்துல போன இடத்துல பணங்கள் கிடைக்கும். பிரயாண காரியங்களில் வெற்றி உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம் போன்ற பிரயாண காரியங்கள் வெற்றியடையான அலைச்சல்களும் இருக்கும். உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிக்கு எங்கர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸுக்கு ஏதேனும் உதவிகள் எடுத்து பண்ணுவேலவா, படிப்பு வேலை திருமணம் போன்ற காரியங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணு, அட்வொகேட்டுக்காக படிச்சுட்டு இருக்கிறோம். அதே சமயத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிச்சுட்டு இருக்கிறோம், படிப்புக்காக உதவி செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல பலன்கள் தெரியும். பிறருக்கு நம்ம உதவி செஞ்சோம்னா அது தானாக நமக்கு திரும்பி வரும். அதுதான் எப்படி ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றுறமோ அது பின்னாடி பழங்களாக நமக்கு வரதோ அந்த மாதிரி உதவிகள் செய்துட்டு இருக்கிறவாளுக்கு அமோகமான பலன் உண்டு. இன்றைய தினம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்
ஏழு நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம். நவக்கிரக வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. துளாராசி என்பவர்கள் நிறைய முயற்சிகளில் நல்ல பலன்கள் உண்டு. விடாமுயற்சி, என்னால் முடியும் முடியும் முடியுங்கிற பாசிட்டிவ் திங்கிங் உங்களுக்கு நிறையா இருக்கும். இருந்தாலும் அம்மா அப்பா திருமணத்தை பற்றி பேசும்போது தயவுசெய்து வேண்டாங்கிற விஷயத்தை சொல்லாதீங்க, நெகட்டிவாக பேசவே கூடாது. சரி 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 இப்படி சொல்லின்னு இருக்க நல்லது. பெற்றவாளுக்கு மீறி எந்த காரியத்தையும் பண்ண, படிப்பில் தடங்களானவா அரியர்ஸ் வச்சவாளுக்கு திருப்பி படிப்பு நல்ல முன்னேற்றம். மருத்துவ ரீதியாக படிச்சுட்டு இருக்கோம், நீட் எக்ஸாமினேஷனுக்காக மே மாதத்துக்காக படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். முயற்சி உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். வெளிநாடுக்கு போகிறது, வெளிநாட்டில் போய் தங்கிறது, இங்கேருந்து அங்கே மைக்ரேட் ஆனோம் வச்சுருக்குறோம், ஒரு ஊரில் வேலை செஞ்சுட்டு வேறு ஊருக்கு மாறி போகணும், எனக்கு இந்த இடம் சரியில்லை, வேலை வாய்ப்பு எனக்கு மாற்றம் இருக்குமான்னு எதிர்பார்த்தவங்களுக்கு துளாராசி என்பவர்களுக்கு அற்புதமான மாற்றம் உண்டு இன்றைய தினத்தில். ஆனால் சட்டு சட்டுன்னு முடிவெடுக்க வேண்டாம். உங்கள்கிட்ட வெல்விஷர்கிட்டையோ ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்டையோ கேட்டுண்டு அதுக்கப்புறம் செய்கிறது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு, அம்பிகை வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. துளாராசி அன்பர்கள், விருச்சிகராசி நேர்கள், பக்திமயமான தினம், சொந்த பந்தங்களையெல்லாம் சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். இது திடீர் காலை வேளைகளில் நிறைய கோயில்களுக்கு போயிட்டு வருது, சாயந்தர வேளைகளில் நிறைய ஆலயங்களுக்கு போய் பக்திமயமாக வழிபடக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம். நிறைய விஷயங்களில் உங்களுக்கு பாசிட்டிவ் திங்கிங் இருந்துட்டு, சில நேரங்கள் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் ஜெயிக்கணும், நம்மளும் சம்பாத்தியம் பண்ணணும், நிறையா பொருட்கள் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே தூண்டுதலாக இருக்கும். குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி நிறைய கவலைப்படக்கூடியதாக இருந்துருப்பில் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடியவன் மேல் படிப்பு உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய கம்பெனியில் மேல் அதிகாரி மூலமாக கூட வேலை செய்கிறவா மூலமாக இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுக்கு போட்டா போட்டியாக இருந்தவா உங்களை விட்டு விலகி போயிடுவான். பேங்க் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் எழுதினவாளுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும். ஃபிசியோதெரபிஸ்டாக இருந்துருக்கவாளுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடுறவாளுக்கு நல்ல பலன்கள் உண்டு. விருச்சிகராசி என்பவர்களே இன்றைய தினத்தில் பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஏழு நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, அமோக பலன்களை தரும் வழிபாடு விருச்சிகராசி என்பவர்கள். தனுராசி நேரிலே அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான நல்லது, நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, நண்பர்கள் மூலமாக காரியம் வெற்றி உண்டு இன்றைய தினம். சில முடியாதுன்னு நினச்ச காரியம் சட்டுன்னு நடந்தது, ரைஸ் மில் வச்சுன்னு இருக்கிறவா, அரிசி கடை வச்சுன்னு இருக்கிறவாளுக்கு அற்புதமான பலன்கள் உண்டு. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக பண்ணின்னு இருக்கிறவா, ட்ராவல் ஏஜென்சிஸ்லாம் வச்சுன்னு இருக்கிறவாளுக்கு நிறைய பண வரவுகள் தேடி, ஆர்மியில் நேவியில் வேலை செஞ்சுட்டு இருக்கோ குடும்பத்தில் நல்ல காரியங்கள்லாம் நடக்கணும், அதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. தனுராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் எடுத்த காரியங்கள் வெற்றி உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பதை அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி நேர்களே அப்பப்போ பயந்த காரியங்கள்லாம் உண்டு. சில விஷயத்தெல்லாம் என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம், ஒரு கடன் வாங்கிட்டோம், என்ன பண்ண போகிறோம், வீடு கட்டின்னு இருக்கோம், என்ன பண்ண போகிறோம், படிக்கிற குழந்தை ஐயோ என்ன பண்ண, ஆனால் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். நடக்காதுன்னு நினச்ச காரியங்கள்லாம் நடந்தும் மனசில் ஒரு இன்ட்யூஷன் தோணும், அந்த இன்ட்யூஷன் பிரகாரம் நடந்ததுனால உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கக்கூடியதாக இருக்கும். திருமண காரியம் கைகூடும், ஒன்று விட்டார், அதாவது சொந்த பந்தங்கள்லேயே நல்ல செய்திகள் தான் வரக்கூடிய நாளாக இன்றைதனும் உண்டு. சீமந்தம் பூனல் கல்யாணம் போன்ற விசேஷ விஷயங்கள்லாம் இன்றைக்கி காதில் கேட்பேன். மகர ராசி என்பவர்களுக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் பழைய வாகனத்தை கொடுத்து, ஏதேனும் ஒரு இடம் இருந்ததுன்னா அந்த இடத்த விற்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு அது விற்று தீரும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குருவாயூர் வழிபாடு, மகர ராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. கும்பராசி நேர்கள் நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணங்கள் கைகூடும். நிறையா நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு உங்களை பற்றி பாராட்டுதல்கள் அமோகமாக இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. நடைபெறக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு இந்த மாதிரி நம்மளும் பாடணும், நம்மளுடைய கம்பெனி இந்த மாதிரி இருக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே வரக்கூடிய. ஜிம் வச்சுன்னு இருக்கிறோம், யோகா ஆசிரியா இருந்துட்டு இருக்கோம்,
அதே மாதிரி லைப்ரரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், லெக்சராக இருந்துட்டு இருக்கிறோம், ப்ரொஃபஸராக இருந்துட்டு இருக்கோம், காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பயன்கள் தேடி வரக்கூடிய அற்புத நாளாக இன்றைய தினம். கும்பராசி அன்பர்களுக்கு விடாமுயற்சி வெற்றியை தரும். இன்றைய தினத்தில் சில விஷயங்களில் உங்களுக்கு பிடிக்காதிருந்தால் பிடிக்கலைன்னு சொல்லிடுவேன், மனசெல்லாம் வைக்க மாட்டேன். அது யாராக இருந்தாலும் சரி பிடிக்கலைங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லுவேன். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் நீலம். வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்கள் போட்டி போட்டுண்டு பல காரியத்தை செய்யக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம். நிறைய விஷயங்களில் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளது ரொம்ப அழகாக ஜெயிச்சு வந்து கவலையே பட வேண்டிய விஷயங்கள் கிடையாது. ஆனால் பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கவன் இன்றைக்கி பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இரவு நேர பிரயாணம் அவசியமாக இருந்ததுன்னா பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடச்சின்னு பழைய வேண்டவே வேண்டாம். யாராவது உங்களை பற்றி எதிர்த்து பேசுகிற பேசிட்டு போட்டோம், யாராவது உங்களை பற்றி குத்தம் சொல்கிறார் ரெண்டு நாளில் உங்களை பற்றி நல்லது சொல்லுவோம், உங்களை பற்றி காசிப்ஸ் வருது இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு. சினிமா துறையில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றம், அரசியலில் இருக்கிறவாளுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய தினத்தில் மீனராசி என்பவர்களுக்கு முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு, லக்ஷ்மி வழிபாடு உன்னத பலன்களை தரும் வழிபாடு. இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், மனதில் உறுதி வேண்டும்னு சொல்கிறோம். மனதில் உறுதி இருந்தால் தான் எல்லா காரியங்களும் வெற்றியாகும். மன பலவீனமாக இருந்ததுன்னா எந்த காரியத்தையும் நம்ம வந்து ஜெயிக்க முடியாது. பாரதியார் பெண்களுக்கு நிறைய தைரியம் வேணுங்கிற நம்மளுடைய சித்தர்கள் ரிஷிகள்லாம் மனசை திடகாத்திரப்படுத்துறதுக்கு யோகா தியான வழிகளை நிறையா சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அற்புதமான மந்திரம் மனதை உறுதிப்படுத்துறதுக்கும் பயத்திலிருந்து தெளிவை உண்டாக்குறதுக்கு, பயத்திலிருந்து பயம் இல்லாத நிலைக்கு கொண்டு வரத்துக்கு உண்டான ஒரு அற்புதமான மந்திரம். அதாவது சிவபெருமானுக்கு சக்தி என்பது வேணும் இல்லையா, இந்த சக்தி இல்லைன்னா சிவன் இல்லைன்னு சொல்லுவோம். அந்த சக்தியை கொடுக்கக்கூடிய அந்த அற்புத சக்தி மந்திரம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். துர்காதேவியை மனசில் நினச்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்கிறது விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மகாதேவ பலோதயா, மகாதேவ பலோதயா, மகாதேவ பலோதயா, மகாதேவ பலோதயா, மகாதேவ பலோதயா, மகாதேவ பலோதயா. இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சேன் பண்ணிகிட்டே இருக்கிறது ரொம்ப விசேஷம். குங்குமத்தை எடுத்து சேன் பண்ணிட்டு நெத்தியில் வைக்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். இந்த மந்திரம் மனதை தைரியப்படுத்துறதுக்கும் பயத்திலிருந்து பயம் இல்லாத நிலைக்கு வரத்துக்கு அற்புதமான மந்திரம் இந்த மந்திரம். இன்றைய தினம் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிரயசத்தில் பயத்தை போக்கக்கூடிய அற்புத மந்திரம் மாத்தம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத் டாக்டர் மகேஷ் வேல்வேல் முருகன் வேல்முருகனுக்கு அரகரோகம். நன்றி.